ஹாய் ஃபோக்ஸ். ஸோ ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன்ஸ் மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணிவிட்டு இந்த யூடியூப் சேனலில் வந்து இந்த கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதனோட கண்டென்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் நாட் ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? லைஃப் எப்பவுமே வந்து ரொம்ப சிம்பிள், ஆனால் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றது தான் எதார்த்தம். அண்ட் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, வாட் டு டூ, வாட் நாட் டு டூ அப்படின்றது வந்து நமக்கு தெரியணும், சரிங்களா? ஸோ இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் வி வில் பி அப்டேட்டட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இஃப் யூ ஆர் நாட் ஸ்டாண்ட் ஆன் சம்திங் வில் பி ஃபாலோ ஆன் எவ்ரி திங் அப்படின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? ஸோ உங்களோட கரண்ட் அஃபேர் எந்தளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அண்ட் நீங்கள் எதை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க இப்படின்றதுக்கான கம்ப்ளீட் சாராம்சம் தான் இந்த வீடியோ. இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் லைக் பண்ணலாம். இதிலேருந்து தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் நாலேஜாக எடுத்து விஸ்டமாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஸோ கால்ட் இந்த 4 to 5 months வந்து பார்த்திங்க அப்படின்னா லேர்ன் ஃப்ரம் மெனி சோர்ஸஸ், ஓகேங்களா? ஸோ இதில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நாலேஜாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க, யூட்டிலைசேஷன் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அது உங்களுக்கு விஸ்டமாக உங்களுக்கு ரிசல்ட் ஓரியண்டட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆர் வி பிஸி ஆர் ஸ்ட்ரக் அப், இதுதான் இதனுடைய டாபிக். என்ன அப்படின்னா, உண்மையிலே நம்ம வந்து பிஸியாக இருக்கோம் அப்படின்னா நம்மளோட வாழ்வியலில் எல்லா இடத்துக்கும் வந்து போதுமான அளவுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், சொசைட்டியாக இருக்கட்டும். இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களோட பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், உங்களோட சொசைட்டி, அதுக்கப்புறம் உங்களோட ஸ்பிரிச்சுவல். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான வாழ்வியல் நிகழ்வுகளும் உங்களால் வந்து கம்ப்ளீட்டான டைம் வந்து கொடுக்க முடியுது, சரியான டைம் கொடுக்க முடியுது. என்ன சொல்கிறது, குவாலிட்டி டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குவாலிட்டி டைம் வந்து உங்களால் கொடுக்க முடியுது அப்படின்னா யூ ஆர் ஆன் த ரைட் ட்ராக், ஓகேங்களா? இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட டெய்லி ரொட்டீன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நாளை உருவாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ இருக்கிறதுக்கான சிச்சுவேஷன், உங்களுக்கு இருக்கிற சேலஞ்சஸ், ஓகேங்களா, உங்களோட லைஃப் ஸ்டைல், இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படி அதனுடைய விளைவு தான் இப்போ இருக்கிறதுக்கான காரணம். இப்போ இனிமேல் உங்களோட லைஃப் வந்து நல்லதை நோக்கி போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஆன் டெய்லி பேசிஸ், இப்போ இருந்து நீங்கள் அடுத்து ஒரு 21 days, அடுத்தது ஒரு 90 days நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கும் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இதே மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 21 days அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா, உங்களோட ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 days நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பித்தாலும் சரி, கண்டினியூஸாக நீங்கள் பண்ணாலும் சரி, நடுவில் பிரேக் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 21 days ஒரு ரீடிங் ஹேபிட்டாக இருக்கட்டும், ஒரு ரைட்டிங் ஹேபிட்டாக இருக்கட்டும், ஒரு சிங்கிங் ஹேபிட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு ஹேபிட்டையும் உங்களால் வந்து ஃபார்மேட் பண்ண முடியுன்றது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ண விஷயம். அடுத்து வந்து 90 days ப்ராசஸ். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பர்சனலாக ஒரு ஹேபிட் ஃபார்மேஷனாக இருக்கட்டும், ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க, உங்களோட ஃபீல்டில் வந்து ஒரு புதுசாக ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு ஒரு புது விதமான முயற்சி நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி, நீங்கள் அதை வந்து ஒரு 90 days நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும், எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். அப்போ தான் வந்து நீங்கள் போகிற ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு 90 days ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யதார்த்தமான அனுபவ ரீதியான உண்மை, சரிங்களா? ஃபைன். இப்போ நம்ம எடுத்து அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு என்ன கோல்ஸ் இருக்குது, ஒவ்வொரு மனுஷனுக்குமே வந்து ட்ரீம் இருக்குது. நம்மளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃபை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சித்தர்களாக இருக்கட்டும், ஒரு ஞானிகளாக இருக்கட்டும், விவேகானந்தர் மாதிரியான மனிதர்களாகட்டும், அண்ட் அப்துல் கலாம் ஆகட்டும், எல்லாருமே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ட்ரை டு ஃபைண்ட் அவுட் யுவர் பர்பஸ் ஆஃப் லைஃப். ஸோ அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற ஃபோக்கஸில் நீங்கள் போகலாம். அதை விட்டுட்டு உங்களோட லைஃப் ஸ்டைலில் மற்றவங்க கூட நீங்கள் கம்பேர் பண்ணுறதுனாலையோ, உங்களை நீங்கள் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறதுனால லைஃப்பில் எதுவுமே வந்து சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு வாட் டு டூ, வாட் நாட் டு டூன்றதில் வந்து நீங்கள் தெளிவாக இருங்க. உங்களுக்கு என்ன தேவை, உங்களது உங்களுடைய ஃபேமிலிக்கு என்ன தேவைன்றதில் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது, ஒரு பிளான் இருக்குது, ஒரு எக்ஸிக்யூஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னா அதை நோக்கி நீங்கள் போங்க. மற்றவங்களுடைய லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ மற்றவங்களுக்காக நம்ம வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை நமக்கானதாக இருக்காது அப்படின்ட்டு சொல்லி. ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பர்பஸ்க்காக தான் இந்த லைஃப்பில் வந்திருக்கும், சரிங்களா? உங்களுக்கு வந்து டெய்லி சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யும். இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்காக இருக்கோம் அப்படின்னா மனிதர்களுக்கு வந்து டெய்லி பேசிஸில் வந்து சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா தான் நம்ம வந்து உயிரோடு இருக்கும்னு அர்த்தம், சரிங்களா? ரெண்டு விதமான பீப்புளுக்கு தான் வந்து எப்பவுமே சேலஞ்சஸ் இருக்காது லைஃப்பில். ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்லறையில் இருக்கிறவங்க, இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கவே இல்லை. ஸோ என்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் டெய்லி பேசிஸில் ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரைட் ட்ராக்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். இதில் சொல்ல வர கருத்துக்கள், இந்த வீடியோஸில் சொல்ல வர கருத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக இருக்கும், ஆனால் ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ டெய்லி நீங்கள் என்ன பண்ண போகிறதுக்கான ஒரு செக்லிஸ்ட் உங்கள் கிட்டே இருக்கணும். உங்களோட ட்ரீம்லேருந்து
பிரிக்கப்பட்ட ஒரு கோல் இருக்கணும். அந்த கோல் அடையிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கோல், மிட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் அப்படின்னு ஒன்று இருக்கணும். இது நீங்கள் அடையிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் நீங்கள் எதை பார்க்குறீங்க, எதை கேட்குறீங்க, எதை உணர்றீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சீரியல்ஸ்லாம் பார்க்காதீங்க, மூவிஸ்லாம் பார்க்காதீங்க, குழந்தைங்களுக்கு வந்து மொபைல்ஸ் ஃபோன் வந்து கொடுக்காதீங்க அப்படின்னு கொடுக்கறதுக்கான சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, தெர் இஸ் எ பிக் என்ன சொல்கிறது சயின்டிஃபிக் ரீசன் பிஹைண்ட் இட். என்ன அப்படின்னா, வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப் இஸ் அன் எக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. எது உள்ளே போகுதோ, எது திணிக்கப்படுகிறதோ, அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய குற்றங்கள் வந்து நம்ம சுற்றி நடந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லைங்களா. உங்கள் ஒரு குடும்பத்தை, ஒவ்வொருத்தரும் அவங்களோட குடும்பத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டாலே உலகமே வந்து சுத்தமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மதர் தெரசா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, நம்ம நம்மளை சரி பண்ணிக்கணும், நம்மளை சார்ந்தவங்களை சரி பண்ணுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணாங்கன்னா நீங்கள் சரி பண்ணலாம் சரிங்களா. இந்த வந்து எதுவுமே வந்து ஒருத்தரோட பார்வைக்கு சரியாக தெரியறது, இன்னொருத்தரோட பார்வைக்கு வந்து சரியில்லாத மாதிரி தெரியும் சரிங்களா. இதில் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ நிறைய இன்டெப்த்தாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது காட்டிலும் நிறைய இன்ஃபர்மேஷனும் நமக்கு வந்து கெடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. என்ன சொல்கிறது, கண்டதை தின்பவன் குண்டன் ஆவான் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப லைஃப் வந்து அழகாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை குறை சொல்வதற்கு நிறைய பேர் இருப்பாங்க உங்களை சுற்றி, நீங்களும் நிறைய பேரை குறை சொல்லியிருப்பீங்க சரிங்களா. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த ரிலேட்டிவ் சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம், அவனுக்கு நம்ம ரிலேட்டிவ் அப்படின்றத மறந்துடுவோம். நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம வந்து இன்னொருத்தருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் சரிங்களா. ஸோ வைஸ் வெர்சா. அதனால் என்ன அப்படின்னா, நமக்கு என்ன தேவைன்றதில் வந்து நீங்கள் ஒரு தெளிவோடு நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகுனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்றத வந்து நான் வந்து கற்றுக்கிட்ட விஷயத்துல வந்து நான் உங்களுக்கு பகிர்றேன். இதில் வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எது கரெக்டுன்னு உங்களுக்கு தோணுதோ, அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதை வந்து உங்களுடைய வாழ்வியல் வந்து ஒரு அங்கமாக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா. ஃபைன். இப்போ என்ன அப்படின்னா, உங்களை சுற்றி என்ன நடக்குது, நீங்கள், உங்கள் ஃபேமிலி, உங்கள் சொசைட்டி, உங்களோட டிஸ்ட்ரிக், உங்களுடைய ஸ்டேட் அண்ட் உங்களுடைய கண்ட்ரி அண்ட் உங்களோட வேர்ல்டு அண்ட் இந்த யூனிவர்ஸ் எப்படி வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்றதுக்கான அவேர்னஸ் இருக்கணும் சரிங்களா. லேர்னிங் இஸ் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ ஷுட் நாட் ஸ்டாப் யுவர் லேர்னிங், லைஃப் நெவர் ஸ்டாப் டீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, வென் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி டீச்சர்ஸ் அப்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கற்றுக் கொடுக்குறவங்க வந்து ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க சரிங்களா. ஏகலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அதாவது ஒரு டீச்சர்ஸ் இல்லாமலே வந்து கற்றுக்கிற அளவுக்கு வந்து ஒரு ஹியூமனுக்கு வந்து அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறதுக்கு வந்து நிறைய புராணங்கள், இதிகாசங்கள், இலக்கணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழாக இருக்கட்டும் எந்த ஒரு மொழியிலையும் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இலக்கியங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் அண்ட் நம்மளுடைய ஆன்சஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க சரிங்களா. இந்த காலத்தில் அறிவியல் கண்டுபிடிக்கிற நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்திலேயே நம்மளோட முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. வி கேன் ப்ரௌட் பி எ தமிழ் அண்ட் தமிழன் அப்படின்றதுல வந்து நம்ம வந்து எப்பவுமே கர்வமாக இருக்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சரியான பாதையை நோக்கி போயிட்டு இருக்கோமா அப்படின்றத வந்து நம்ம வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து செல்ஃப் இவாலுவேஷன் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. டெய்லி நீங்க என்ன பண்றீங்க, காலையிலேருந்து ஈவினிங் வரையும் என்ன பண்றீங்க, ஒரு வாட்டி இவாலுவேட் பண்றேங்க சரியா, நம்ம முன்னோக்கி போயிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. பி லைக் ஸ்னெயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸ்னெயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி போய் நீங்க மோஸ்ட்லி பார்த்துருக்கே மாட்டீங்க. அது என்னன்னா அதனுடைய வேகம் ரொம்ப 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 பொறுமையா இருந்தாலும் அது முன்னோக்கி போய்கிட்டே இருக்கும் சரிங்களா. அது மாதிரி லைஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம முன்னோக்கி போறோமா அப்படின்னு பாருங்க சரிங்களா. ஒரே இடத்துல இருந்தால் அது பேர் குட்டை, ஓடிட்டே இருந்தால் அதுக்கு பேர் வந்து ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க, ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து முன்னோக்கி போயிட்டு இருக்கோமா, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து டெய்லி பேசிஸில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா யூ கேன் ப்ரௌட் யுவர் செல்ஃப். எதுவுமே பண்ணாமல் ஐடலாக இருக்கீங்க அப்படின்னா சிங்கம் கூட அமைதியாக இருந்துச்சு அப்படின்னா சிலந்திகள் கூட கூடு கட்டும் அப்படின்றதுலாம் வந்து நிறைய பாடல் வரிகள்லாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து சஜஷனோ ஒரு அட்வைஸோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோமோ, எந்த விஷயத்தங்கள் நம்ம சுற்றி வந்து நம்ம கற்றுக்கிட்டோமோ அதை வந்து நாங்கள் கன்வே பண்ணுறோம் அவ்வளோதான். ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட நபர் கிடையாது. ஏன்னா ஆகாயத்தில் வந்து நம்ம தனியாகலாம் குதிக்கல சரிங்களா. நீங்கள் யார், நான் யார் அப்படின்னா நம்மளை சார்ந்தவங்களுடைய, அது புத்தகமாக இருக்கலாம், மீடியா இருக்கலாம், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கலாம், சொசைட்டியாக இருக்கலாம், இவங்கக்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் சரிங்களா. நீங்கள் உங்களுடைய மனித உடம்பே எப்படி இருக்கும் அப்படின்னா செல்ஸ் சரிங்களா, செல்ஸால் ஆனது தான். செல்ஸ் வந்து தனித்தனியாக ஒர்க் ஆகும், ஆனால் ஒன்றாவே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சரோடு இருக்கும், இல்லை அப்படின்னா நம்ம வந்து சிதைஞ்சிடுவோம். இப்போ வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாவே இருந்தாலும் தனித்தனியாக அவர்களுடைய செயல்களை வந்து செய்யணும். நம்ம வந்து நம்மக்கிட்ட வந்து நம்ம கற்றுக்கலாம். நம்மளோட ஹியூமன் பாடி இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சருங்க, மிகப்பெரிய சயின்ஸ்.
ஸோ இந்த உயிர் வாழ்கிற இடம் வந்து இந்த உடம்பு, சரிங்களா? இந்த உடம்புக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், சரிங்களா? உண்ணும் உணவுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும், சரிங்களா? உங்களுக்கு வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த சூழலில் COVID-19 கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்க இடமும் உடுக்க உடையும் உண்ண உணவும் கிடைக்குது அப்படின்னா கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறத நம்புறவங்க வந்து கண்டிப்பாக நம்ம அவருக்கு தேங்க் பண்ணணும். இன்னொன்று வந்து கடவுள் இல்லை அப்படின்னு நீங்கள் நம்பிட்டு இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சக்தி நம்மளை தாண்டி இருக்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வந்து சயின்டிஃபிக்காகவும் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க, நம்மளை தாண்டிய சக்தி ஒன்று இருக்குது அப்படின்றது வந்து சயின்டிஃபிக்காகவே ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அண்டத்தில் வந்து போய் செக் பண்ண சொல்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சன் இருக்கு இல்லைங்களா, சன்னோட ஒளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓம் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்றது அவங்க நாசா வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா எல்லாத்தையும் பற்றியான போதுமான அறிவு நமக்கு இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். போதுமான நாலேஜ், போதுமான இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். புரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? நம்ம வந்து ஒரு நல்ல குழுமமாக, ஒரு கூட்டு குடும்பமாக, சரிங்களா, அன்னூன்யமாக நண்பர்களுடன் இருக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து ஒருத்தரை புரிந்து கொள்வதை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புரிஞ்சுக்கிட்ட பாயிண்ட் தான் வந்து உங்களோட பிரிவுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க என்ன அப்படின்னா ஒருத்தரை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முதலாக அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த சிச்சுவேஷனில் இருக்கீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற பீப்பிளை வந்து அக்செப்ட் பண்ணணும், நீங்கள் இருக்கிற சிச்சுவேஷனை வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், சரிங்களா? அடாப்ட் த சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்ணிக்கங்க, உங்களை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட கருத்துக்கள் மதிக்கப்படும், அண்ட் உங்களோட கருத்துக்களை வந்து அடுத்ததை நோக்கி நீங்கள் கொண்டு போகலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ராசஸ் பண்ணுறீங்க, ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல வந்து நிறைய என்ன சொல்கிறது தேவையில்லாதவங்க தான் வந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன சொல்கிறது நம்மளை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது. அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட காதுகளை மூடிக்கொள்ள வேண்டும். என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கொள்கை சரியாக இருக்குது, பார்வை சரியாக இருக்குது, பிளான் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியதான் காது மூடிட்டு. ஏன்னா ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் உங்க கூட ட்ராவல் பண்ண பயப்படுவாங்க, அண்ட் இது வந்து இதனால் முடியாது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க, சரிங்களா? அது முடிச்சு காட்டிட்டு பிறகு ஆமாம் நான் அப்போவே சொன்னேன் நீங்கள் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போவே நம்ம சொன்னால இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க பீப்புள். அப்போனா நீங்கள் சக்ஸஸ் ஆனீங்கன்னா மட்டும்தான். இது வந்து ஒரு திரைப்படத்தில் கூட வந்து சிவகார்த்திகேயன் சொல்லுவார், என்ன பண்ணுன்னா நீ வந்து ஜெயிச்சுட்டு சொல்லு எல்லாருமே கேட்பாங்க, ஜெயிக்காது ஜெயிக்காமல் நீ சொன்ன அப்படின்னா யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன அப்படின்னா ஜெயித்தல் அப்படின்றதும் சக்ஸஸ்ன்றதும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து மாறுபடுங்க, சரிங்களா? ஒரு பிச்சைக்காரன் இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாள் முழுவதும் வந்து பிச்சை எடுத்து ஒரு 100 ரூபா எடுக்கிறது வந்து அவரோட சக்ஸஸாக இருக்கும், சரிங்களா? ஒரு சயின்டிஸ்ட் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து இப்போ ஒரு தேடுதல், இப்போ வந்து கோவிட்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்சின் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சயின்டிஸ்ட்டுக்கு என்ன வந்து இருக்கும் அப்படின்னா அவரோட மைண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா அவரோட சக்ஸஸ்ன்றது என்ன எப்படி அவர் பார்ப்பார் அப்படின்னா நான் இந்த வைரஸ்க்கு வந்து நான் வந்து வேக்சின் கண்டுபிடிக்கணுன்றது தான் அவருடைய சக்ஸஸாக இருக்கும், சரிங்களா? ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் வேறு வேறு விதமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒருத்தர் ஒருத்தர் நீங்கள் கம்பேர் பண்ணுறது முதல்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். உங்களால் முடியறத நீங்க பண்ணுங்க, மற்றவங்களால பண்றதை நீ அவங்க பண்ணட்டும். அண்ட் பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு, பேக் டு தி பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? எந்த ஒரு ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதா இருந்தாலும் சரி, இப்போ வந்து புர்ஜ் கலிஃபா அப்படின்னு சொல்லுவாங்க, இருக்கிறதுல இப்போ இருக்கிறதுலே வந்து டாலஸ்ட் பில்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கிற புர்ஜ் கலிஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு காம்படிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயிட்டுருக்கு. ஐ ஹோப் இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸில் வந்து அது கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ இருக்கிற அந்த டாலஸ்ட் பில்டிங்காக இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்காங்க, அவங்க ப்ளூ பிரிண்ட் வச்சு தான் வந்து அதனோட பில்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதாவது பிளான். அதுக்கப்புறமா வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பெரிய பில்டிங் பெரிய எம்பையர்ஸ் வந்து உருவாக்க முடியும் அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா பேக் டு த பேசிக்ஸ், நம்ம வந்து உடல் எவ்வளோ முக்கியம், நம்மளுடைய மனம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நமக்கு தான் தெரியணும். அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அண்ட் இதை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா பயங்கரமான ஒரு கண்டிஷனோட ஒரு நியூட்ரிஷன் ப்ராடக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வச்சுக்கலாம். தேவைக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது, தேவைக்கு அதிகமாக வந்து உடற்பயிற்சி செய்யணும், சரிங்களா? உடல் உழைப்பு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், வியர்வைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் சன்லைட் வந்து மேலே படணும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில் அறையிலே இருக்கிறது, ஏசியிலே வந்து உங்களை அடைச்சிக்கிறது, சரிங்களா? இந்த மாதிரி என்ன சின்ன சின்ன அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பியூட்டிஃபுல் பதிவு எனக்கு தெரிஞ்ச முதலையும் மொத்தத்தின் சாராம்சமாக நான் அதை கொடுக்குறேன். நான் ரேண்டமாக நான் சொன்னாலும் சரி பியூட்டிஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து நாலேஜபிள் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கிடைக்கும் அப்படின்றத நான் வந்து என்ஷோர் பண்ணுறேன். அண்ட் ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கிற ஃபுட் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது, சரிங்களா? உங்களோட உயிர் வாழ்றது
அந்த இடம் தான் அந்த உடம்பு, சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமா அப்படின்றத பாருங்கள். டெய்லி பேசிஸில் வந்து யூ ஹாவ் டு டூ சம் ஆக்டிவிட்டீஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணணும். மெடிடேஷன் பண்ணலாம், யோகா பண்ணலாம், இல்லை எக்ஸசைஸ் பண்ணலாம், யூ கேன் கோ ஃபார் வாக் ஆர் சைக்கிளிங் பண்ணலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. டோன்ட் சே தட் வி டோன்ட் ஹாவ் டைம், டைம் இல்லை அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. எல்லாருக்குமே 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாருக்கும் ஒரே விதமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை நம்ம எப்படி யூட்டிலைசேஷன் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, சரிங்களா, உங்களுக்கு ஒரு தெளிவு, பிளான் அண்ட் எக்ஸிக்யூஷன் இப்படி தான் பண்ணணும்னு தெரியுது அப்படின்னா யூ ஹவ் டு டூ இட் அண்ட் யூ வில் டூ எ லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். மனுஷங்க வந்து பண்ணுற விஷயங்கள் என்ன அப்படின்னா, பாஸ்ட் மிஸ்டேக்ஸ்லேருந்து அவங்க கற்றுக்கிறது கிடையாது அப்படின்றது வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க இருக்கும், சரிங்களா? இதற்கான ஹிஸ்டோரிக்கல் நிகழ்வுகள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, சரிங்களா? ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஓசோன் படலம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சிஜன் மூலமாக உருவாக்கப்பட்டது தான் ஓசோன் படலம். ஓசோன் படலம் இருக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னா, அதனுடைய புற ஊதா கதிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சன்லேருந்து வர புற ஊதா கதிர்கள் வந்து நமக்கு டைரெக்டாக அஃபெக்ட் ஆகாது. இல்லைனா அது வந்து டைரெக்டாக நம்ம ஸ்கின்ல பட சொல்ல நமக்கு ஸ்கின் ரிலவெண்டான டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள், இது நல்லது அது நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய டீசல் இன்ஜின் இந்த மாதிரி விஷயங்கள் அண்ட் நிறைய ஃபேக்டரிஸ், சரிங்களா, அது வெளியிடும் கழிவுகள், அது புகைகள், இது மூலம் வந்து ஓசோன் படலம் வந்து ஓட்டி போட ஆரம்பிச்சுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவிட்ல நம்ம இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக் என்ன நடக்குது அப்படின்னா, இது வந்து ரெக்கவரி ஆகுது, சரிங்களா? ஸோ மனிதர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பாஸ்ட் மிஸ்டேக்ஸ்லேருந்து எதுவுமே கற்றுக்கிறது கிடையாது அப்படின்னு வந்து ப்ரூவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அகைன் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ எல்லாருமே நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுறவங்க தான், அண்ட் நம்ம தான் அதிமீதாவே புத்திசாலி, நம்ம பண்ணுறது மட்டும் கரெக்ட், மற்றவங்க பண்ணுறதுலாம் கரெக்ட் இல்லை அப்படின்ற மனோநிலையிலேருந்து நம்ம வெளியே வந்துடுறது வந்து ரொம்ப நல்லது, நமக்கு ரொம்ப நல்லது. கோபப்படாம இருக்கிறது வந்து நமக்கு நல்லது, சரிங்களா? ஸோ கோபம் அப்படின்றது வந்து மற்றவங்க பண்ற தவறுக்காக நமக்கு நாமே கொடுத்துக்கிற தண்டனை தான் கோபம் அப்படின்னு சொல்றது. இப்ப நம்ம சில பேருக்கெல்லாம் பேசாம இருக்கோம்ல, இதெல்லாம் என்ன அப்படின்னா ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், ஒன்றுமே பண்ண முடியாது. எது தேவை நமக்கு, எது தேவையில்லை அப்படின்றத வந்து நம்ம தான் வந்து டிசைட் பண்ணணும். மற்றவங்க நமக்கு திணிக்கக்கூடாது. திணிக்கிறமான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க. டோன்ட் பி எ செலக்டிவ் லிசனர் அப்படின்னு சொல்லுவாங்க. டோன்ட் பி ஏ செலக்டிவ் லிசனர் அப்படின்னா என்ன, நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறது. நீங்கள் கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்தமாக கேளுங்க. அப்போ தான் வந்து எந்த ஒரு ஜட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஸ்டோரி ஏ ஸ்டோரி பி கேட்பாங்க. இப்போ கூட சாத்தான்குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது, ஸோ ஒரே ஒருத்தவங்க வந்து இனிஷியேட் பண்ணாங்க. இனிஷியேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? இந்த கேஸ்லேயே வந்து டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றது வந்து ரேவதி அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்காங்க. அவங்க வந்து சொல்கிற கருத்து, ஆனால் இதுதான் சரி, இப்படி தான் நடந்திருக்கு, இது வந்து திட்டமிட்டப்பட்ட கொலை அப்படின்றத வந்து அவங்க யார் சொல்லியிருக்காங்க, அவங்க சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கொலை செய்யப்பட்டவரோட சிஸ்டர் வந்து முதலேருந்து கன்ஃபார்மாக ஃபிம்மாக இருந்திருக்காங்க. இதுதான் சொல்லுவாங்க ஸ்டாண்ட் ஆன் சம்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா அதுக்கான ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்கு, மூணு பேர் வந்து உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. அண்ட் இன்னொரு கரண்ட் அஃபேரான விஷயம் என்ன அப்படின்னா, COVID-19 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்க, சரிங்களா? August 15th இது வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க மனுஷங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்ஸில் வந்து என்ன சொல்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா August 15th வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா நேற்று என்ன நடந்திருக்கு, இன்னைக்கு ஜூலை 3rd என்ன நடந்திருக்கு 2020 நம்மளுடைய PM வந்து பார்த்தீங்க அப்படின்னா லடாக், அங்கே வந்து சைனா அந்த பார்டர் இருக்கு இல்லைங்களா, அங்கே போயிட்டு வந்து பெரிய மிகப்பெரிய உரையாற்றி இருக்கார். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடு வந்து நம்மளுடைய இடத்தை வந்து பிடிக்கிறதுக்கான முயற்சியை பண்ணக்கூடாது. அப்புறமா இப்போ இன்றைக்கி ரீசன் என்ன பண்ணியிருக்காங்க, நேபாளில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார தடை வந்து இந்தியா விதிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ என்னென்ன நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன நமக்கு தெரியணும், சரிங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து வெட்டி கிளிகள்லாம் வந்தது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்தது, சரிங்களா? அண்ட் சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வைரஸ், இன்னொரு வைரஸ் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து 3rd wave அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டைம் வந்து இந்த வைரஸ் வந்துருச்சு கோவிட், அதுக்கப்புறமா செகண்ட், அதுக்கப்புறமா 3rd, இப்போ வந்து மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆகுது. இது வந்து சரியாகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் ஆகிடும் இந்தியாவில், நாட் ஓன்லி இந்தியா மற்ற எல்லா இடத்துலையுமே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து வேறு என்ன சொல்கிறாங்க, இன்டர்னலாக ஃப்ளைட்டு, அப்புறமா ட்ரெயினோட சேவைகள், சரிங்களா, மெட்ரோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் உள்ளே அந்த டிஸ்ட்ரிக்குள்ளே வந்து பஸ் ஓட்டிகிட்டு இருந்து மறுபடியும் இந்த பஸ்ஸை முடக்கி வச்சுருக்காங்க. அண்ட் 5ஆம் தேதிக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் லிபரல் கொடுக்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னா முதல்ல வந்து நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும், தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம விட்டு நம்மளோட மைண்டில் டம்ப் பண்ணுறதுக்கு வேலை, எது தேவை நமக்கு, என்ன தேவை நம்ம ஃபீல்டுக்கு, என்ன தேவை நம்மளோட பர்சனல் லைஃப்க்கு, என்ன தேவை ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு, என்ன தேவைன்றது வந்து நீங்கள் கற்றுக்கணும். கற்றுக்கிறத நீங்கள் ஸ்டாப் பண்ணவே கூடாது. அதே நேரத்தில் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறதும் வந்து தேவையில்லாத ஆணி அப்படின்றத வந்து மற்றவங்க சொல்கிறாங்க, அதை நான் சொல்லலை பர்சனலாக, சரிங்களா? ஸோ மோர் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட டிசிஷன் எடுக்க விட முடியாமல் உங்களை வந்து கட்டாய என்ன சொல்கிறது தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து நீங்கள் எடுக்கிற டிசிஷன், அதை நீங்கள் எப்படி நோக்கி பயணிக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம்.
ஹாய், இப்போ என்ன அப்படின்னா, டிசிஷன், குயிக் டிசிஷன், ரைட் டிசிஷன் எடுக்கணும். அண்ட் இன்னொரு ஒரு அழகான ஒரு சேயிங் சொல்லுவாங்க, யூ கேன் நாட் ரீச் யுவர் டெஸ்டினேஷன் இன் ஏ டே, பட் யூ கேன் சேஞ்ச் யுவர் டைரக்ஷன் டுவார்ட்ஸ் யுவர் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுவரை நமக்கு பிளான் இல்லையா, இதுவரை நம்ம வந்து ஒரு ட்ரீம் இல்லையா, இதுவரை நமக்கு வந்து ஒரு விஷன் போர்டு இல்லையா, இதுவரை நமக்கு வந்து ஒரு என்ன ஒரு அப்ஜெக்டிவ் இல்லையா லைஃப்பில். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த டைமை வந்து நம்ம ப்ராப்பராக யூட்டிலைசேஷன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல அப்ஜெக்டிவோட நம்ம வந்து நம்மளோட நல்ல பிளானோட நம்மளோட ட்ரீமை வந்து எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். எல்லாத்துக்குமே ஒரு பேஷன் ஒன்று இருக்கும் சரிங்களா. நீங்கள் எந்த ஒரு தொழில் வேணால் செய்யலாம் சரிங்களா. இவரை மாதிரி ஆகிறேன் அவரை மாதிரி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி ஒரு கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் அப் டு யூ. பட் த திங் இஸ், உங்களோட சேவிங்ஸ்லேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். உங்களோட சேவிங் வந்து ஒரு 5 lakhs இருக்குது அப்படின்னா ஒரு 2 lakhs வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது வந்து சாலச் சிறந்தது. அதே நேரத்தில் வந்து ஒரே இடத்துல வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் 2-3 இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லைஃப்பில் எந்த ஒரு விஷயங்கள் பண்ணாலும் வந்து நம்ம வந்து ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி டூ லிஸ்ட் ஒன்று இருக்கும், விஷன் போர்டுன்னு ஒன்று இருக்கணும். உங்களுக்கு கோல் இருக்கணும், ஷார்ட் டேர்ம் கோல் இருக்கணும், மிட் டேர்ம் கோல் இருக்கணும், லாங் டேர்ம் கோல் இருக்கணும் சரிங்களா. இதை நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ண போகிறீங்க, யார் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறீங்கன்றதுலாம் நீங்கள் டிசைட் பண்ணணும் சரிங்களா. அட் எண்ட் ஆஃப் த டே வந்து வி வில் கோ அலாங் வித் த மெமரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன மாதிரியான பொருட்கள் விலை உயர்ந்த கார் எது இருந்தாலுமே சரி, வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போகும்போது வந்து தனியால் தான் போகணுன்றது தான் யதார்த்தமான உண்மை சரிங்களா. ஃபைன், அதுக்கு முன்னாடி நிறைய மெமரிஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம எங்கே போனாலும் வந்து நிறைய ஸ்னாப்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் சரிங்களா. நிறைய குவாலிட்டி டைம் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நிறைய லைஃப்பில் வந்து பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மெடிடேட்லாம் பண்ணியிருக்காரு சரிங்களா. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிளோட நிறுவனர், அவர் வந்து கடைசியாக போகுதுல அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, நான் இன்னும் கொஞ்சம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் என்னோடய ஃபேமிலிக்காக அப்படின்னு தான் அவர் சொன்னார். அண்ட் உலகத்தையே வந்து தன் கண்ட்ரோலில் வச்சுருந்தார் இல்லையா ஹிட்லர். ஹிட்லர் கூட வந்து போகுசில் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய கை ரெண்டுத்தையும் வந்து அவருடைய சபைப்பட்டிக்கு வெளியே வந்து போடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னான்னா, உலகத்தையும் ஆட்சி செய்யணும்னு நினச்ச ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தப்போ வந்து ஒன்றுமே இல்லாமல் தான் போனார் அப்படின்றது தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அட் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இருக்க போகிறதில்லை சரிங்களா. இருக்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே பழி போகிறதுக்கு வந்து அஞ்சாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா ஐயோ பாவம் நல்லவன் அப்படின்றத சொல்லுவாங்க. மற்றவங்களோட ஒப்பீனியன் நீங்கள் வாழவே வாழாதீங்க லைஃப்பை சரிங்களா. ஒப்பீனியன் டிஃபர்ஸ், ஃபேக்ட் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் என்ன பாதையை கடந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு விஷயம் தான், உங்களோட மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. நீங்கள் பண்ணுறது வந்து சரியா தப்பா, பண்ணுறது உங்களுக்கு சரின்னு தோணுதா, எஸ் யூ டூ இட் ஓகேங்களா. இது இப்போ நீங்கள் ஒரு செயல் செய்றீங்க, அது வந்து தெரிஞ்சோ தெரியாமல் மற்றவங்களை வந்து பாதிக்குது அப்படின்னா அதை வந்து செய்யாமல் இருக்கிறதுக்கு வந்து ஸ்டெப் எடுங்க. ஆனால் மனிதனோட இயல்பு என்ன அப்படின்னா, அதை மறுபடியும் செய்வான் அப்படின்றது தான் வந்து யதார்த்தமான ஒரு உண்மை அப்படின்றத வந்து சயின்டிஃபிக்கலாக வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம வந்து பழைய மிஸ்டேக்லேருந்து ஈஸியாக கற்றுக்கிறது கிடையாது. பழைய மிஸ்டேக்லேருந்து மற்றவங்க சில மிஸ்டேக்லேருந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து நினைச்சதோட பெட்டராக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ் மிஸ்டேக்ஸ் அண்ட் லேர்ன் ஃப்ரம் யுவர் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்களுக்கான அர்த்தம் அப்படின்றதையும் நம்ம வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இந்த இடத்துல சரிங்களா. ஃபைன் குட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர் பற்றி உங்களுக்கு போதுமான இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறதுக்கான போதுமான இன்ஃபர்மேஷன் இருக்கணும். இப்போ கரண்ட்டாக என்ன நடந்துட்டுருக்கு நம்மளை சுற்றி, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, பிஸ்னஸ் எந்தளவுக்கு நம்ம கொண்டு போகலாம், எல்லாமே டிஜிட்டலைசேஷன் ஆகிடுச்சு சரிங்களா. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டக்கு டக்கு டவுன் நம்மளை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் சரிங்களா. ஒரு டிசிஷன் நீங்கள் எடுக்கிறீங்க, ரைட் டிசிஷன், குயிக் டிசிஷன் எடுக்கிறீங்க, அதே நேரத்தில் உங்களுடைய டிசிஷனை வந்து நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் நிதானம் கடைப்பிடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஒரு ஃபீல்டு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, அந்த ஃபீல்டில் ட்ரை டு ஸ்டிக் வித் தட் ஃபீல்டு, அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸாவது நீங்கள் இருந்தீங்கன்னா தான் அந்த ஃபீல்டுலேருந்து நிறைய விஷயங்கள் உங்களால் கற்றுக்க முடியும். எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சில விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது சரி. நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய டிஃபிகல்டிஸ் வருது, நிறைய அப்டிகல்ஸ் வருது அப்படின்னா எஸ் யூ ஆர் ஆன் த ரைட் ட்ராக் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் மறுபடியும் பண்ணாமல் தவிர்க்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்கிறது நீங்கள் பாருங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான கருத்துங்க சரிங்களா. ஃபைன், இப்போ நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, யதார்த்தம் என்ன, ஜாப் எப்படி இருக்குது, ஸோ பிஸ்னஸ் எப்படி இருக்குது. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க, டிக்டாக்ல லேர்னிங் சோர்ஸாக மாற்றிட்டு இருந்தாங்க சரிங்களா. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ இந்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா 59 வகையான ஆப்ஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் டக்குன்னு அன்சர்டைன் திங்ஸ் அப்படின்றது இருக்குது சில விஷயங்கள் சரிங்களா. நேச்சுரல் கலாமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. இப்போ நீங்கள் டிராஃபிக்கில் போயிட்டுருக்கீங்க, டிராஃபிக்கில் நிற்கிறீங்க அப்படின்னா டிராஃபிக்கில் வந்து ஒரு 180 seconds போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த 180 seconds உங்களால் மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் நிதானமாக
பைக்கை ஆஃப் பண்ணிவிட்டு இல்லை காரை ஆஃப் பண்ணிவிட்டு சரிங்களா, அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்றதை நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம், ரசிக்கலாம் சரிங்களா. நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் சரி, அந்த செயலை வந்து ரசித்து ருசித்து கடமை உணர்வோடு சின்சியராக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் தியானம் அப்படின்னு சொல்லிட்டு ஊஷோ சொல்கிறாங்க சரிங்களா. ஃபைன், இப்போ என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்களோட ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஓகேங்களா, அண்ட் இந்த நேச்சர் கூட வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கு வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ட்ராவல் எடுக்கிறது அடிக்கடி. நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் டேக் எ வாக், இல்லை அப்படின்னா பைக் எடுத்து நீங்கள் போகலாம், இல்லைனா ஒரு ட்ராவல் எடுங்க, பஸ்ஸில் ஒரு ட்ராவல் எடுங்க, யூ வில் டெஃபினெட்லி ஃபீல் ஃப்ரெஷ் ஓகே. அண்ட் ட்ராவல் ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் மெடிசன், ட்ரஸ்ட் ஓகே, ட்ரஸ்டஸ் ஓகே, பியூட்டிஃபுல் மெடிசன் வந்து ட்ராவல். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே மட்டும் ட்ராவல் கிடையாது, உங்களுக்குள்ளேயும் ட்ராவல் பண்ணுறதுக்கு கற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பெரிய ஞானிகள் எல்லாமே சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, உங்களை உணர்ந்து வாழ கற்றுக்குங்க, அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் சரிங்களா. மற்றவர்களுக்கான வாழ்க்கை கிடையாது, இது உங்களுக்கான வாழ்க்கை, உங்களை நீங்கள் ரசித்து ருசித்து உங்களுக்கு என்ன தேவையோ சரிங்களா. ஒரு சட்டையில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க, தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும் சொல்லுவாங்க. ஃப்ளைட்டில் போக சொல்ல கூட என்ன சொல்ல செய்வாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு டேஞ்சர் அப்படின்னா முதல்ல உங்களை நீங்கள் தற்காத்துக்குங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல நீங்கள் உங்களை அன்பால் வந்து பூர்த்தி செஞ்சீங்க, முழுமைப்படுத்துறீங்க அப்படின்னா மற்றவங்களை அன்பு செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்களே வந்து முறைச்சிக்கிட்டு குறைச்சிக்கிட்டு அண்ட் ஆங்கர் மோடில் இருக்கீங்க அப்படின்னா எப்படி உங்களால் வந்து மற்றவங்க மேலே அன்பு செலுத்த முடியும்? ஸோ முதல்ல உங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கிங்க. ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க, இது வந்து செல்ஃபிஷ்னஸ்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி அதை வந்து எரர் வந்து கரெக்ட் பண்ணி கரெக்ஷன்ஸ் பண்ணி அது எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்கு பண்ணிட்ட பிறகு தான் மற்றவங்களுக்கு நீங்கள் டீச் பண்ண முடியும். அதே நேரத்தில் வந்து எல்லாத்தையும் நான் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு தான் டீச் பண்ணுவோம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. லேர்னிங், அதாவது உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் ஒரு விஷயம் சம்பாதிக்கிறீங்க, சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் டொனேட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நல்ல சில பேரை வந்து உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளை அப்ரிஷியேட் பண்ண முடியுது உங்களால் அப்படின்றது அது ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா. உங்களால் இயன்றதை மற்றவங்களுக்கு செய்யுங்க ஓகேங்களா. அண்ட் முழுவதும் உங்களுக்கு முதல்ல செஞ்சுக்கிங்க, மற்றவங்களுக்கு வந்து இயன்றதை செய்யுங்க அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம லைஃப்பில் வந்து கடைபிடிக்க வேண்டிய விஷயம். ஒரு விஷயத்தை வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க. எந்த ஒரு பெரிய நிகழ்வும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கரன்சி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த கரன்சி இந்த விஷயத்தை வந்து என்ன ஒரு கூட்டு குடும்பமாக சேர்ந்தால் கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறோமா? அப்படிலாம் கிடையாது. பண்டமாற்று முறைன்னு ஒன்று இருந்தது, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, கரன்சி அதாவது இந்த நாணயங்களை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த நாணயம் கரன்சி கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா ஒரே ஒருத்தவங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா. இந்தியாவிலே எடுத்துக்கோங்க, மிகப்பெரிய மாறுதல் யாரால் வந்தது அப்படின்றத வந்து ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது அப்படின்னா, காந்திஜி அப்படின்றதால தான் முடியுது. அகிம்சை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் தான் வந்து இனிஷியேட் பண்ணார். எப்பவுமே லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் இனிஷியேட் பண்ணுறதுக்கான தைரியம் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்த நிலைக்கு போகிறது வந்து யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. உங்களுக்கு எல்லாமே தெரியுது, பட் ஆனால் எல்லாமே தெரிஞ்சும் நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கோ அதை வந்து செயல்படுத்துறதுக்கோ நீங்கள் வந்து சுணக்கம் காட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு லைஃப்பில் போகவே முடியாது சரிங்களா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா அது வந்து ஒரு 15-20% தெரிஞ்சால் கூட நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூஷன் பண்ண சொல்ல அந்த வாழ்வியலில் போக சொல்ல அந்த ப்ரோக்ரஸில் போக சொல்ல தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேர்னிங்ஸ் கிடைக்கும் சரிங்களா. எல்லாமே பர்ஃபெக்டாக எனக்கு தெரிஞ்சிட்ட பிறகு, எல்லாமே முழுமையாக எனக்கு தெரிஞ்சிட்ட பிறகு தான் ஒரு விஷயத்தை நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே இருக்க வேண்டியதான் லைஃப்பில். இது வந்து அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட். ஸோ என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு கிளியர் பிளான் இருக்கணுங்க, டெய்லி செக்லிஸ்ட் இருக்கணும், ரொட்டீன் இருக்கணும் சரிங்களா. அண்ட் நம்மளோட பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பை வந்து பேலன்ஸ் பண்ண நமக்கு தெரியணும் சரிங்களா. இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து பிஸி கிடையாது. இந்த இடத்துல பிஸின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா பேலன்சிங் எவ்ரி திங் அப்படின்றது தான் பிஸி அப்படின்றத நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இஃப் யூ ஆர் நாட் பிஸி இன் யுவர் லைஃப், யூ ஆர் நாட் பேலன்சிங் யுவர் லைஃப் ஆக்டிவிட்டீஸ், வாட் வில் ஹேப்பன், யூ ஆர் இன் ஸ்ட்ரக். எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்கீங்கன்னு பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெத்தடாலஜி இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தடாலஜி வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்னென்னா, எந்த இடத்துல மிஸ்டேக் நடந்தது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்மளை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு வாழ்வியில் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, வாழ்வியில் எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் சரி ஓகேங்களா. அதேமாதிரி அக்கௌண்டபிலிட்டது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி என்ன வரவு வந்துட்டுருக்கு, என்ன செலவு பண்ணிகிட்ருக்குன்றதை வந்து பார்க்குறது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா. ஓகே, அண்ட் பேசிக், பேக் டு த பேசிக்ஸ், எல்லா பேசிக்ஸும் நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸான விஷயங்கள் நம்ம சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்தடுத்த லெவல் வந்து ஈஸியாக போகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் லைஃப் இஸ் ஆல் அபவுட் வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட், அதனால் வந்து கொடுக்கறத வந்து பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் இஸ் வெரி சிம்பிள்,
லைஃப் சிம்பிள் ஆனால் ஈஸி கிடையாது. ஓகே, இதுதான் வந்து இதனுடைய கம்ப்ளீட் சாராம்சம் என்ன அப்படின்னா, கீப் யுவர் லைஃப் வெரி சிம்பிள். கிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா, கீப் இட் சிம்பிள் அண்ட் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய கோல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் அப்படின்னா என்னென்னா, ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும், மெஷரபிளாக இருக்கணும், அச்சீவபிளாக இருக்கணும், ரிலேபிளாக இருக்கணும், டைம் பவுண்டோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குங்க. நம்ம உடம்புல இருக்க செல்லுக்கு வந்து வாழ்வியல் காலம் என்ன அப்படின்னா 120 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் வந்து சரியான ஒரு ப்ரோக்ரஸில் இருக்காங்க, அவனுடைய வாழ்வியல் கரெக்டாக இருக்கு அப்படின்னா, அந்த மனிதன் வந்து 120 வயசு வரையும் வாழ முடியும் அப்படின்றது வந்து யதார்த்தம். இது வந்து ப்ரூவன். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசலாம். அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜோடு உங்களுக்கு கிட்ட வரேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு புது விஸ்டம் வந்து கொடுக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். சியர்ஸ்.